ஏய் ஹாய் காசு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரமேட்டிக்கான ஒரு ஃபேண்டசி மூவி மாதிரி ஒரு படத்தை பார்க்க போகிறோம் ரொம்பவே வித்தியாசமான கதை

சிச்சுவேஷன்ல சாகடிக்க ட்ரை பண்றான் அதுல இந்த மூணு குழந்தைங்க எப்படிலாம் தப்பிக்கிறாங்க அந்த குழந்தைங்க இந்த வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்சு வேற வேற கார்டியன்ஸ் வீட்டுக்கு போறாங்க ஆனா அந்த வீட்டுக்குள்ளேயே அவன் நுழைஞ்சு கொலப்படி பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு பல ஆபத்துகளை ஏற்படுத்தணும் அந்த ஆபத்துகள் இருந்து எப்படி இந்த குழந்தைங்க தப்பிக்கிறாங்க இந்த வில்லன் கிட்ட இருந்து அந்த குழந்தைங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்ற கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஃபேண்டசி கலந்த டிராமா கதை மாதிரி நமக்கு சொன்ன கதை தான்

வயசு சின்ன பொண்ணு இவ தான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப யங்கஸ்ட் இன்வென்டர் இவ மட்டும் ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா அவர் ரிப்பன் எடுத்து முதல்ல தலையா கட்டுவா வேஸ்ட் நினைக்கிற ஒரு சின்ன ஆணியை கூட மாத்தி ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளா மாத்தக்கூடியவ இப்படி இவ இன்வென்ட் பண்ண பொருட்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணதுக்கு ஒருத்தர் வேணும் இல்ல இவளுடைய தம்பி கிளாஸ் கிளாஸுக்குன்னு ஒரு தனி டேலண்ட் இருக்கு புக்கு படிக்கிறதுல அவன் சொல்லவே முடியாது இவங்களுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப பணக்காரவங்க அதனால இந்த பையனுக்கு வீடு ஃபுல்லா ஒரு பெரிய லைப்ரரி செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு புக்கையும் படிச்சு முடிச்சு அந்த மெமரியிலயும் வச்சுக்கிற அளவுக்கு இவன் டேலண்டட் ஆனவன் அதுக்கப்புறமா மூணாவது ஒரு க்யூட்டான குட்டி குழந்தை சன்னி இவளுக்கு வந்து இப்போ தான் வந்து ஆறு மாதமே ஆக போகுது இவளுடைய டேலண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எது கடிச்சாலும் கழிச்சு தின்றுவா இப்போ கூட பாருங்களா பெஞ்சை கடிச்சிட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்கா ஸோ என்னடா அழகாக க்யூட்டாக குழந்தைங்களை காமிச்சிட்டு டார்க்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த மூணு குழந்தைங்களும் வெட்ட வெளியாக நின்றுட்டு இருக்காங்க அப்படியே பனி ஒரு இருட்டான இடத்துக்குள்ளேருந்து ஒருத்தர் இருக்கிறாரு இவர் வந்து ஒரு பேங்கர் யாராக வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சாரி குழந்தைங்களா உங்கள் அம்மா அப்பா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்டில் உங்கள் வீடோடு எரிஞ்சு போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே அப்போன்னு இந்த மூணு குழந்தைங்களும் நிற்கிறாங்க ஸோ இந்த குழந்தைங்களோட லைஃப்பில் நடக்க போகிற அன்ஃபார்ச்சுனேட்டான ஈவெண்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த கதையை எழுதுறவர் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்போ இவ்வளோ நாளாக இவங்க வாழ்ந்த இந்த வீட்டுக்கு தான் அந்த பேங்கர் கூப்பிட்டு போகிறாரு அப்படியே உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா அப்படி அழிஞ்சு போயிருக்குது உள்ளே போய்ட்டு பாவம் குழந்தைங்க பயங்கரமாக அழுகிறாங்க அவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே வந்து சில பொருட்கள் மட்டும்தான் இப்போ நம்ம வயலட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கிடைக்குது அது அவங்க அம்மா அப்போடைய ஃபோட்டோஸ் ஆனால் அதுவும் பிளாக்காக மாறி போயிருக்குது நம்ம கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட்டாக ஒரு கபோர்ட் வெளியில வந்து இருக்குது அந்த கபோர்ட்ல வந்து ஒரு ஸ்பை கிளாஸ் இருக்குது அதை எடுத்து இது என்ன வித்தியாசமா இருக்கு இது வரைக்கும் இந்த வீட்டில் நான் இதை பார்த்ததே இல்லையே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அப்படி வெளியில வராங்க வெளியில வந்தா அந்த பேங்கர் நிற்கிறாரு இப்போ அந்த பேங்கர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு பெருசா சொல்லிக்கிறதுக்கு ஃபேமிலி இல்லை ஸோ அதனால உங்க ஃபேமிலியில ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவருக்கு வீட்டுக்கு தான் கூட்டு போயிட்டு இருக்கேன் இனிமே அவர் தான் உங்களுடைய கார்டியன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது வந்து இந்த விஷயங்கள்லாம் புரியுது ஓரளவுக்கு ஏன்னா பதினாலு வயசு சொல்லிட்டு மற்ற ரெண்டு பேருக்கு ஒன்றுமே புரியல பே பா பே உட்காந்துட்டே இருக்கும்போது அப்படியே கார் போய் ஒரு வீட்டுக்கு வெளில நிற்குது போய் நின்ற உடனே பார்த்தீங்கன்னா அழகாக பூங்கெல்லாம் இருக்குது கார்டன் இருக்குது அழகான ஒரு லேடி நின்றுட்ருக்காங்க வாங்க வாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க நம்ம வயலுக்கும் பசங்களுக்கும் ஓரளவுக்கு சந்தோஷம் ஒரு அழகான வீட்டுக்கு வந்திருக்கோம் சொல்லிட்டு ஆனால் டக்குனு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ நீங்கள் நினைக்கிற கவுண்ட்டுனா இல்லை அங்கே பாருங்க ஆப்போசிட்டில் அவருந்தாங்க கவுண்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இவங்க கவுண்ட் அப்படின்ற ஒரு ஆளை தேடி தான் வந்திருக்காங்க இந்த பேங்கர் ஸோ இப்போ அந்த வீடை காட்டுறாங்க அப்படியே பாழடைஞ்சு போய் இந்த சூனியக்காரங்களாக இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வீடு அது நம்ம பேங்க்கர் போயிட்டு கதவு தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த கதவுலேயே வந்து இந்த சீக்கிரம் சொசைட்டிங்கெல்லாம் ஒரு சிம்பிள் இருக்கும்ல கண்

நான் கேட்டதே இல்லையா என் ஃபேமிலியில் என்ற மாதிரிலாம் சொல்லும் போது அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா நான் இருக்கேன் என்ன தனியாக வாழ்ந்துட்டு இருக்கேன் உன் மாதிரி சொல்லிக்கிட்டு டக்குன்னு பேங்கர் நான் என்ன குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கிறேன் நான் எங்கே சைன் பண்ணணும் அந்த சொத்துங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐயா டக்குன்னெலாம் அந்த மாதிரிலாம் சைன் பண்ண முடியாது ஒன்றும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் கோர்ட்டு அங்கே வச்சு ஜட்ஜை முடிவு பண்ணி சொல்லுவார் நீங்கள் கார்டியனாக இல்லையான்னு சொல்லிட்டு அப்போ சைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஐயோ ரெண்டு மூணு நாளாக சரி சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேங்கர் அரிசி வெளில தொத்துட்டு இப்போ இந்த வீடை சுற்றி காட்டுறாப்பில் இது பார்த்தீங்களா இதுதான் கிச்சனு இவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி காமிக்கிறேன் கண்டாவிய இருக்குது வீட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய ஓட்ட ஒன்று இருக்குது அது வந்து காற்று ஓட்டத்துக்காக விட்டு வச்சிருக்கோம்ப்பா வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா சுற்றி காமிச்சிட்டு கடைசியாக மேல ஒரு ரூம் இருக்குது அதுக்குள்ளே மட்டும் நீங்கள் போயிடக்கூடாது சரியா சரி வாங்க உங்களுக்கு தங்கத்துக்கு சூப்பரான ஒரு இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டைக்கு இருக்கும்ல ரொம்ப மோசமான ஒரு இடம் அதில் பிடிச்சி தள்ளிட்டு சீக்கிரமாக தூங்குங்க நாளைக்கு காலையில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான் பாவம் குழந்தைங்க ஒரு பணக்கார வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ காலையில் குழந்தைங்க எழுந்து வந்தால் இவருக்கும் அதில் கவுண்ட்டு அவனுடைய ஃப்ரெண்டுங்களை கூப்பிட்டு வரான் இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேடை நாடகங்கள்லாம் அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் வீடாக இருக்காங்க நாங்கள் மேலே பார்த்தி பண்ண போறோம் நான் சொன்ன வேலைலாம் எல்லாம் செஞ்சிருக்கா கண்ணுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறேன் என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் கொடுத்துருக்கான் க்ளீன் பண்றது துடைக்கிறது பாத்திரம் கழுவுதுன்னு சொல்லிட்டு பாவம் பிள்ளைங்க வந்து எல்லா வேலையும் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து தம்பி நைட்டு டின்னர் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன் பார்க்கலையா அப்படின் போது என்ன போடவே போடவில்லை லிஸ்ட்ல பின்னாடி திருப்பி பாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லணும் டின்னரும் இவங்க தான் பண்ணி ஆகணும் போறாங்க கிச்சன்ல ஒன்னும் இல்லை சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை இருந்தாலும் நம்ம பாப்பா தான் இன்வென்டர் இல்லையா ஸோ இருக்குதெல்லாம் வச்சு பாத்திரம்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு பாஸ்தா ரெடி பண்ணி போய் கொடுத்தா உங்களை யார் இதை பண்ண சொன்னது நான் ரோஸ்டட் பீஃப் தானே பண்ண சொன்னும் போது நீங்கள் அதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாக வரான் பையன் நம்ம கிளாஸ் பலார்னு ஒன்று வச்சிடறான் இப்போ தான் இவனுடைய சுயரூபம் வந்து வெளில தெரிய வருது மறுபடியும் கொண்டு போய் அந்த அட்டிக்கிலே அடிச்சிடறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வந்து ரொம்ப கடுப்பாக வரோம் கோவப்படுறான் இங்கிருந்து நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல்லாம் உடைக்க போகும்போது எப்பார சொன்னால் புரிஞ்சுக்கோ நமக்கு வேறு வழியே கிடையாதுரா இதுக்கப்புறம் நம்ம இப்படி தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உனக்கு என்ன இப்போ இந்த இடம் பிடிக்கல அவ்வளோதானே அக்கா நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பன் எடுத்து கட்டுறாங்க அந்த இடத்துல இருக்க பொருட்கள்லாம் வச்சு ஒரு டென்ட் பண்ணி அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோட இன்னைக்கு இரவு பொழுது அந்த இடத்துல கழுகிறாங்க ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே இந்த கவுண்ட்டு கோட்டு கூட்டணுன்ட்டான் ஸோ எப்படியாவது இவனுடைய கார்டியனாக இவன் மாறி ஆகணும் ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னா சைன் போட்டு ரொம்ப சந்தோஷமாக குழந்தைங்களை காரில் கூப்பிட்டு வந்துட்டுருக்கான் இப்போ தான் இவன் லீகலாக இவனுடைய கார்டியன் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறானா கார் நிறுத்திடுறான் ஒரு இடத்துல இங்கே இருக்கணும் வெளில வரக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது அப்படியே பொறுமையாக அதுக்குள்ளே போயிடுறான் குழந்தைங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா நம்மளே இருந்தா கூப்பிட்டு போனோம் சரி அவன் தான் ஒரு பயிற்சியம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்காங்க அப்போ தான் வந்து நம்ம வயலட் வந்து ஒரு புக் இருக்கிறத பார்க்குறா அதில் வந்து ஏதோ ஒரு அட்டை இருக்குது அதில் டைமிங்ஸ்லாம் எழுதப்பட்டிருக்குது அதில் வந்து லெவன் ஸ்லாட் மார்க் பண்ணப்பட்டிருக்குது அப்படியே என்ன இது லெவன் ஸ்லாட்னு சொல்லிட்டு பார்த்தா காரில் அந்த டைம் தான் ஆகுது அங்கே சூப்பர் மார்க்கெட் உள்ளே இருக்கிறவன் அப்படியே அந்தடா அதில் ஆரம்பிக்குது ஒரே ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறான் என்னன்னு பார்த்தா இந்த காரை கொண்டு வந்து எங்கே நிறுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக்ல நிறுத்திருக்கான் இந்த குழந்தைங்க செத்தாதானே இப்போ கார்டியன் ஆகிட்டான் இவனுக்கு அந்த சொத்துக்கள்லாம் வரும் அப்படி ஒரு பிளானில் நிற்க வச்சிருக்க பார்த்தோன்னா இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில உள்ள குழந்தைங்க மாட்டிகிட்டு இருக்காங்க எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஓடுறாங்க அப்படி ஓடுறாங்க நல்ல வழியாக காரில் ஃபோன் இருக்குது உடனே ஃபோன் எடுத்து யாருக்கு கால் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கு தான் கால் பண்ணுறா ஆனால் அவர் எங்கேயோ இருக்காரு அவருக்கு வேறு சரியாக கேட்கல என்னது நீ கார் ஓட்டிகிட்டு இருக்கா தோ வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை மட்டும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காரு இங்கே பார்த்தா ட்ரெயின் கிட்ட வந்துட்டே இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ நம்ம வயலட் யோசிக்கிறாங்க டக்குன்னு அவங்க பிரில்லியன்ஸை யூஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க பொருட்கள்லாம் எடுக்கிறாங்க அந்த காரில் வைப்பாங்க தெரியுமா ஒரு பொம்மை ஆடிக்கிட்டே இருக்குமே அந்த பொம்மை எடுத்துக்கிறாங்க சீட்லேருந்து ஸ்பிரிங் எடுத்துக்கிறாங்க ஒரு நூல் மாதிரி அங்கேருந்து கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி கண்ணாடியில் இருக்க சின்ன ஓட்ட வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணி தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க எங்கே அடிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு லிவர் இருக்குது அந்த லிவரை பிடிச்சி இழுத்தா ட்ரெயின் ட்ராக் மாறிடும் ஸோ ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணதுக்கப்புறம் கடைசியாக கரெக்டாக அந்த லிவரில் அடிச்சு அப்படியே எழுகிறாங்க ஸோ லாஸ்ட் மினிட்ல ட்ரெயின் இடிக்க வரும்போது அந்த லிவரை இழுத்து அங்கேருந்து தப்பிக்கிறாங்க இவன் சந்தோஷமாக வெளில வந்து பார்த்தா குழந்தைங்க உயிரோட இருக்காங்க அக்கடி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேங்கர் வேறு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரிமோட் அமைக்கி எல்லாத்தையும் வந்து அன்லாக் பண்ணிடுறான் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த பேங்கர் வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவருடைய காரில் ஏற்றிக்கிறார் பேங்கருடைய காரில் சார் சார் என்ன சார் சார் ஏற்றுக்கிறீங்கன்னு போது சார் நீங்கள் கார்டியன் தான் ஆனால் எப்போ வேணாலும் என்னால் டிசைட் பண்ண முடியும் யாருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு குழந்தைங்க இப்படி விட்டுக்கிறீங்களா சார் கார் ஓட்டி நீ இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களே அதுவே தப்பு தானே அப்படின்னு நம்ம சொல்லும்போது இவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல அப்போ க்ளோஸ் சொல்கிறான் இல்லை அவர் என்ன கொலை பண்ண பார்த்தாருன்னு போது தம்பி பெரியவங்க பேசும்போது நீ பேசக்கூடாது அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரி சார் நீங்கள் எலிஜிபிள் இல்லை நான் மாற்றிடுறேன் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பேங்கர் போயிடறாரு அப்போ கார் கிட்ட வரோம் எங்கிட்ட இருந்து தப்பிச்சோன்னு நினைக்கிறீங்களா உங்களை எங்கே போனாலும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ யாரும் தெரியுதா நம்ம ஜிம் கேரி தான் ஒரு சொலவே தேவையில்ல நடிப்பில் பின்றுவாரு இப்போ இந்த பேங்க்ல இந்த குழந்தைங்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டு நேரா உங்க அம்மா அப்பா நம்ம ஏதோ கொஞ்சம் நஞ்ச பேர்ல ஒருத்தர் வீட்டுக்கு தான் கூட்டு போறாங்க இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பச்சை பசேல்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு பாருங்க ஒரே ஒரு ரோடு மட்டும் தான் போகுது வீடு போனா நல்லா பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது ஆனா சுத்தி பாத்தீங்கன்னா பாம்புகளுடைய ஸ்டாச்சு இருக்குது இதுல ஒருத்தர் வெளியில வராரு இவங்க தான் இவங்களுடைய அங்கிள் மாண்டி இவர் பேசுறதுல இருந்தே தெரியுது இவர் ஃபேமிலி கூட நல்லாவே டச்ல இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோ ரொம்ப பாசமா உள்ள கூட்டு போறாரு இவர் வந்து ஒரு ஏர்போர்ட்டாலஜிஸ்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஊர்வனம் எல்லாம் இருக்குல்ல அதை வச்சு ஆராய்ச்சி பண்ற மாதிரி பாம்புகள் மல பிரியமா ஸோ உள்ள கூட்டு போயிட்டு இவருடைய ஒரு கிங்டமே காட்டுறாரு இதுதான் நான் வளர்க்குற பாம்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பாம்புகள் கலர் கலர் ஆ பாம்பு நாகம் மூணு கண்ணு இருக்கிற ஒரு தவக்கலைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறாரு அதுக்கப்புறம் டெட்லி வைப்பர் வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் காட்டினான் அப்படியே ஒரு கருப்பு கலர் பெரிய வைப்பர் ஒன்று வெளியில வருது ஐயோ நீங்கள் பயப்படாதீங்க இது கடிக்கிற அளவுக்குலாம் கிடையாது இந்த உலகத்துலேயே ரொம்ப பாசமானது ஒரு நாய்க்குட்டி பார்த்தா எப்படி ஓடி வரும் அந்த மாதிரி தான் ஓடி வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் மாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவராக இருக்காரு இவருக்கு பணத்தாசெல்லாம் கிடையாது ஸோ கூட்டு போயிட்டு நல்லா சாப்பாடு போட்டு இவர் மியூசிக்லாம் ப்ளே பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது குழந்தைங்க நினைக்கிறாங்க ஆஹா ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டோண்டா அப்படின்னு நினைக்கும் போது தான் காலிங் பண்ணி அடிக்கிற சவுண்ட் கேட்குது யார்னு போய் பார்த்தா ஸ்டெஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்காரு நான் உங்கள் அங்கிளுக்கு அசிஸ்டன்ட் கேட்டிருந்தார் அந்த அசிஸ்டன்ட் நான் தான் போது ஒரு நிமிஷம் இருங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு போது நம்ம குழந்தைங்க கண்டுபிடிச்சிடாங்க இந்த கவுண்ட் தான் மாறு விஷயத்தில் வந்திருக்காங்க எதை கவுண்டா நாலாம் கவுண்ட்லாம் கிடையாது நான் வந்து அசிஸ்டன்ட் மா ஸ்டீஃபன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வராரு ஆமாம் ஆமாம் நான் கூப்பிட்டுருந்தேன் நீங்கள் தானே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது போது உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் எனக்கு வேறே குழந்தைங்கள பார்த்துக்க வேண்டிய வேலை வந்துடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் தான் மெயின்டெயின் பண்ண போறீங்க சொல்லும்போது இல்லம் கிள் இவருன்னு சொல்ல வரும்போது இந்த கவுண்ட் என்ன பண்ணுறான்னா பேச்சு கொடுத்து மாற்றிடுறான் அப்படி மாற்றிட்டு நீ உள்ளே வாங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லவர் சாதுவானவர் எதுவுமே தெரியாதவர் ஸோ குழந்தைங்கள பேசவே விட மாட்டறான் முதல்ல உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி அவரே வந்து கோபப்பட்டு சொல்கிற மாதிரியான சொல்லி விட்டுறதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் கிளாஸும் நம்ம ஹீரோயினோ வந்து யோசிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிகிட்டே இருக்கும்போது போது டக்குன்னு ரிப்பர்ன் எடுத்து கட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு நம்ம மாண்டேவன் வந்து இந்த அசிஸ்டண்டாக வந்து ஏமாத்த வந்துட்டு இருக்க அந்த கவுண்டி கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம பசங்க வந்து நம்ம மாண்டி கிட்ட ஒரு பாம்பு எடுத்து கொடுக்குறாங்க அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் சுற்றும் போது அதில் இம்போஸ்டர் அப்படின்னு போட்டிருக்குது இந்த மாதிரி வந்துருங்க வந்து டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு எடுத்து காட்டுங்கன்ற மாதிரி சரி ஓகே அவங்க பாம்புனா கண்டிப்பாக பயமாக இருக்கும்னு சொல்லிட்டு பசங்க கெஸ்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு பாம்பு எடுத்து கொடுத்தோனோ அந்த பாம்பை பற்றி ஒன்றுமே தெரியல கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது ஆள் உடனே ஒரு சுதா செய்கிறாரு என்ன சொல்கிறாங்கன்னா பசங்கிட்ட பசங்களாக நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாளைக்கு ஒன்று என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுறேன் இன்னைக்கு நைட்டு மட்டும் இவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பசங்களை வந்து சேஃபாக ஒரு ரூமில் வந்து கதவை லாக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவன் வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இல்லை அப்படியே கதவு பின்னாடியே உட்காந்துட்டே இருக்கான் சரின்னு சொல்லிட்டு பசங்க அடுத்த நாள் காலையில் ஏந்துக்கிறானுங்க ஏஞ்சி வந்து பார்த்தா இங்கே தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்துருக்குது என்னென்னா அங்கிள் மாட்டிட்டு இறந்து போய் கிடக்கிறாரு அதுவும் பாம்பு கடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் அந்த மாதிரி செட் பண்ணிகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் எவிடென்ஸ்லாம் பக்காவாக இருக்குது வந்து அந்த பேங்க்கரை வராங்க போலீஸும் வராங்க வந்து பார்த்தா இவர் வளர்த்த பாம்பு வச்சே இவர் செத்துட்டாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாற்றிடுறான் பசங்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க சொன்னாங்க நம்புங்க இந்த பாம்பு வந்து அவ்வளோ கொடுக்குற பாம்பு பாம்புங்கெல்லாம் கிடையவே கிடையாது இவன் தான் ஏதோ பண்ணான் இவன் கவுண்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சின்ன பசங்க சார் தெரியாமல் வளர்கிறாங்க ஏன் சார் அப்படின்ற மாதிரி இவனும் வந்து பயங்கரமாக சமாளிச்சிடறான் இந்த போலீஸ்காரங்களும் வந்து பசங்க மேலே டவுட் படுற மாதிரி ஆகிடறான் அப்போ வந்து நம்ம க்ளாஸ் என்ன சொல்கிறேன்னா கவுண்ட் காலில் வந்து ஒரு டேட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அந்த ஐ சிம்பிள் இவன் காலில் இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எடுத்து காட்டுறான் பாரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மேக்கப் பண்ணிட்டான் போல இருக்குது ஸோ இப்போ போலீஸ்கார டென்ஷன் ஆகி ஒழுங்காக காரில் போய் உட்காருங்க நான் சொல்கிறது கேளுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஐயோ இவங்க நம்ம மாட்டுறாங்களேன்னு நினச்சிட்டே இருக்கும்போது அப்போ சன்னி குட்டி குழந்த இருக்கால கத்துற சவுண்ட் கேட்குது திரும்பி பார்த்தா அந்த டெட்லி வைப்பர்னு சொல்லிட்டு இவங்க பயந்தாங்க தெரியுமா அந்த வைப்பர் அழகாக விளையாடிட்டு இருந்த குழந்தைய கிச்சிலிக்காக முடி விட்டு இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிட்டு உண்மை அப்போ திரும்பி பார்த்தா ஒரே மேக்கப் பொருட்களாக இருக்குது யாருன்னு பார்த்தா அந்த கவுண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்து ஓடியே போயிட்டான் இப்போ இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு அடுத்ததா வந்து ஆன்டி சோஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவில் இருக்குது அந்த தீவுக்கு ட்ராவல் பண்ணி போய் கொண்டு போய் விட்டால் நல்லா மலையோட எஜில் ஒரு பெரிய வீடு எப்படா விழுன்ற மாதிரி கட்டைகள்லாம் வச்சு பேலன்ஸ் பண்ணி தான் அந்த வீடியோ இருக்குது அப்படியே டமால்னு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க இவங்க தான் ஆன்ட்டி சோஃபி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க இவங்களும் ரொம்ப நல்லாவே பாசமாக பார்த்துக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோய் ஒன்று இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துலேயும் கிராமர் பார்ப்பாங்க படிக்கிறது பேசுறதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபோபியான்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நேம் வச்சிருப்பாங்க இவங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்க கிராமர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ உள்ள கூட்டு வந்து ஸோ அவங்கள பற்றி எல்லாமே சொல்கிறாங்க இவங்களும் வந்து ஒரு படிப்பாளியாக தான் இருக்காங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டு போயிட்டு இவங்க வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாங்க குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி அதை பார்த்துட்டே இருக்காங்க அப்போ வந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவில் நம்ம கிளாஸ் வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கிட்டையும் அந்த சீக்ரெட் ஸ்பை கிளாஸ் இருக்குது அதை அந்த கப்பலில் போகிறவங்கலாம் பார்ப்பாங்களா டெலஸ்கோப் மாதிரி வச்சு ஸோ அது இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ பார்க்க கூடாது வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு சரி உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேள்விக்கு அவங்க சொல்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கேப்டன் ஸோ இந்த கடலில் தான் வந்து ஒரு தடவை அவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இந்த கடலில் ஏகப்பட்ட க்ரீச்சர்ஸ் இருக்குது அதில் லீஷியஸ்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு மீன் இருக்குது அப்படி கடிச்சு சதைங்கள்லாம் பிச்சு எடுத்துரும் ஸோ அந்த மாதிரி நாங்கள் போயிட்டே இருக்கும்போது கப்பல் கவுந்துச்சுப்பா பா ஹஸ்பண்ட் கண் முன்னே போயிட்டாரு நான் எப்படியோ கப்பல பிடிச்சின்னு தப்பிச்சுட்டு பக்கத்துல கடல் கேவ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதுல போயிட்டு தலைமறை வாயிட்டப்பா அப்படி நான் உயிர் பழித்தேன் ஸோ என் ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கப்புறமா இங்கே தான்ப்பா நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி அந்த விண்டோ ஓபன் பண்ணி காட்டுறான் பெரிய கிளாஸு பறந்து விரிஞ்ச கடல் இருக்குது அதை இவங்க காட்டுறாங்க சரி ஓகே வாங்க ஷாப்பிங் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஷாப்பிங் கூப்பிட்டு போறாங்க அப்படியே ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்த குட்டி பொண்ணு பாருங்களே எவ்வளோ அழகா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பசங்க ஆண்டின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க மேலே போய் இடிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா நான் தான் கேப்டன் ஷான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்ட்ரோவாக வராரு அவரை ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க பசங்க பார்த்த உடனே இது நம்ம கவுண்ட் தான் சொல்லிட்டு இவரும் என்னென்ன மாறு வேஷமும் போட்டு வர்றாரு என்னடா நீங்க நான் கஷ்டப்பட்டு மாறு போட்டு வர டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிற மாதிரி தான் வந்து கவுண்ட் நின்றுட்டு இருக்காரு உன்னால மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதையே போச்சு போச்சாயோ அப்படின்ற மாதிரி தான் பசங்க வந்து சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு கேப்டன் ஷான் அந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்டே இருக்கும்போது பாக்குறான் கிளாஸ் பிடிச்சி தள்ளி விட்டுறான் அப்படின்னு கீழே விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா கால் கட்டக்கால் செட் பண்ணிட்டு வந்திருப்பான் போலது பாதி அறிஞ்சு போயிருக்கும் இந்த மாதிரி அந்த லீசியஸ் மீன் தான் என் காலெல்லாம் கடிச்சு இப்படி ஆக்கிடுச்சு மேடம் நான் ஒரு கேப்டன் அப்படி இப்படின்னு சொல்லி வேணுனே வந்து சென்டிமெண்டலாக அட்டாக் பண்ணி அப்படியே க்ளோஸ் ஆயிடுறாரு ஆண்டியை வந்து தனிமையில் இருந்ததுனால இனி ராத்திரி வரீங்களா எங்கள் வீட்டில் டின்னர் அப்படின்னு சொல்லும்போது தயவு செய்து இவனை மட்டும் கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பசங்க ஆனால் அவங்க கேட்கல பசங்களா நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அவரை கூட்டு போயிடறாங்க ஸோ பசங்க ராத்திரி எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணின்னு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் பார்த்தா வீடே அலங்கோலமாக இருக்குது அந்த பெரிய விண்டோ உடஞ்சி போயிருக்குது எட்டி பார்க்குறாங்க பசங்க பார்த்தா அந்த இடத்துல ஒரு லெட்டர் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து என் கணவன் போன இடத்துக்கே நான் போகிறேன் பசங்களா இதுக்கப்புறம் உங்களை வந்து கேப்டன் ஜான் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காங்க இதை வந்து நம்ம பையன் கொஞ்சம் புதுசாலி பையன் இல்லை படிச்ச ஆஃபீஸர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் அவ்வளோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குது நம்ம ஆண்டி இப்படி கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆண்டி அந்த லெட்டர்லேயே க்ளூ கொடுத்துட்டு போயிருக்காங்க ஏன்னா இந்த வில்லன் தான் வந்து மெரட்டி லெட்டர் எழுதி வச்சிருப்பான் போல இருக்குது நடுவில் நடுவில் ஒரு சில லெட்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதை கண்டுபிடிச்சிடான் நம்ம பையன் அதெல்லாம் சேர்த்து பார்த்தா கடல் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்குது ஐயோ நம்ம ஆண்டி இங்கே தான் இருக்காங்க போல இருக்குது நம்ம காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க யோசிக்கும் போது ஒரு பெரிய சூறாவளி காற்று அடிக்குது ஸோ அங்கே குத்துயிரும் குலையுரமாக இருந்த அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக ஆட ஆரம்பிக்குது அப்போ அங்கே ஏற்படுற சலசலப்பு மூலயமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சீக்ரெட் ரூம் உடையுது அந்த சீக்ரெட் ரூமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஆண்டி என்னன்னு பார்த்தா இவங்க அம்மா அப்பா இறந்தாங்க தெரியுமா அந்த வீடு எரிஞ்சுது இன்னும் ஏகப்பட்ட பொருட்கள்லாம் இருக்குது அப்படியே பறந்து ஒரு பேப்பர் இவன் கைக்கு வரும்போது பார்க்குறான் அந்த இளம் நாட்டி சிம்பிள் மாதிரி ஏதோ ஒரு பேப்பரில் நம்ம கிளாஸ் பார்த்துடுறோம் அதுவே உனக்கு ஷாக்கிங்காக இருக்கும் போது அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குது ஒரு ஆட்டம் ஆடி நிற்குது பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடு ரெண்டாக பிரிஞ்சு ஒரு பலகையில் இந்த குழந்தைங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த வீடு இப்போ அதுவுமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் கீழே விழப்போது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ கட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அவங்க தலைமுடியை தலைமுடியை கட்டி என்ன

கட் பண்ண நம்ம பசங்க அங்கேருந்து ஒரு போட்டை வச்சு கடலுக்குள்ளே போயிட்டுருக்காங்க எங்கன்னா அந்த கடல் கேவ் அங்கே தான் இருக்காங்க ஸோ எப்படியோ ட்ராவல் பண்ணி அந்த கேவுக்குள்ளே போயிட்டு ஆண்டி நாங்கள் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டி ரொம்ப சந்தோஷமா ஐயோ நான் சின்ன குழு தான் கொடுத்தேன் நம்ம ஃபேமிலிக்கே உண்டான புத்தி உங்ககிட்ட இருக்கடா வேறு லெவல் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டி ஓவரா பேசாதீங்க முதல்ல எங்கே தப்பிச்சா அவனை வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே படகுல கூட்டு வராங்க அப்படி கூட்டு வரும்போது பையன் உட்காந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு கேள்வி கேட்கலாம் ஒழுங்காக சொல்லுங்கள் என்கிட்ட என்ன மறைக்க விரும்புகிறீங்க நம்ம ஃபேமிலியில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்பிளை நான் உங்கள் வீட்டில் பார்த்தேன் எங்கள் அம்மா அப்பா அப்பா ஏதோ ஒரு இருக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப தயங்குறாங்க அப்ப திடீர்னு ஏதோ ஒன்னு பார்த்துட்டு கத்துறாங்க என்னன்னு பார்த்தா அவங்க சொன்ன அந்த லீசியஸ் மீன் வந்துருச்சு அது பல்லாலே கடிச்சு போட்டே கரைச்சிரும் ஸோ இப்போ அதை தான் பண்ணிட்டு இருக்குது இது வந்து மரத்தாலான போட்டு இதை போட்டு கடிச்சு ஓட்ட பண்ணி உள்ள வர ட்ரை பண்ணிட்டே இருக்கும் இவங்க தான் கத்திட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு போட்டு வருது அப்படியே மெட்டல் ஆன போட்டு யாருன்னு பார்த்தா நம்ம கவுண்ட் வந்துட்டா குழந்தைங்களா பாத்தீங்களா அவங்கள காப்பாற்ற வந்துட்டு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது முதல்ல குழந்தைங்களை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி சொல்றாங்க குழந்தைங்களை காப்பாத்திட்டு ஆண்டி வரலான்னு பார்க்கும்போது நீ எதுக்கு வரணும் இங்கே கடந்து சாகு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறான் பாவம் அந்த மீன்களால் கடிப்பட்டு அந்த ஆன்ட்டி அந்த இடத்துல உயிரை விடுறாங்க மகனை மாட்டினீங்களாடா என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான் உன் பையனை போட்டு அடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல இன்னொரு ஒரு போட்டு வருது யாருன்னு பார்த்தா நம்ம பேங்கர் கரெக்டாக வந்துட்டார் இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல டக்குன்னு என்ன பண்ணுறான்னா கிளாஸை தூக்கி தண்ணியில் போட்டு மூக்கி அப்படியே மேலே தூக்கி பார்த்தீங்களா சார் இந்த பசங்க எவ்வளோ ஆபத்தில் அடிக்கடி மாற்றானுங்க அப்பப்போலாம் நான் தான் சார் வந்து காப்பாற்றிட்டு இருக்கேன் எனக்கு என்ன சார் தகுதி இல்லை உங்களை பார்த்துக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு ஒரு கேள்வி கேட்க உடனே அந்த ரெண்டு பேங்கரும் வந்து கன்சல் பண்ணுறாங்க கரெக்டு தான் ஒவ்வொரு தடவை இந்த பசங்க ஆபத்து பக்கத்தில் மாட்டும் போது இவர்தான் வந்து நிற்கிறாரு ஸோ இவரே பார்த்துக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பசங்க நல்லா மாட்டிக்கிறாங்க கவலையை படாதுங்க சார் இவங்க சொத்து பத்துக்களால் நானே பார்த்துக்கிறேன் இவங்களுக்கு எதுவும் ஆயிடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு நீங்கள் கவலையை பட இன் கேஸ் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்றாச்சுன்னா இந்த சொத்து பத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனாதை இல்லத்துக்கு தான் போய் சேரும் இவங்க உயிரோடு இருக்கணும் இவங்க உயிர் எழுதி தரணும் அப்படி இல்லைனா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறவங்க தான் இந்த சொத்தலாம் போய் சேரும் அந்த மாதிரி தான் உயில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் இவன் பிளானெல்லாம் அல்டிமேட்டாக வந்து நாசமாயிடுது அப்படியே பார்க்குறான் அப்படியே சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமாக ஒரு பிளானை போடுறான் பாருங்கள் அப்படியே கட் பண்ணால் இந்த பொண்ணுக்கு வந்து இந்த மனப்பெண் மாதிரி மேக்கப்லாம் போட்டு வச்சிட்ருக்காங்க இவன் வந்து ஒரு நாடகம் போட போகிறான் இந்த வில்லன் இந்த நாடகம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்தில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது இதில் நீ தான் நடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் சரி ஓகே நடிப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயலட் வந்து ரெடியாக இருக்காங்க இப்போ நம்ம தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான் இவன் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அது என்னென்னா கல்யாணம் வந்து இப்படிலாம் நாடகங்கள்லாம் பண்ணிட முடியாது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீல் இருக்கணும் அந்த வக்கீல் வந்து ப்ராப்பராக வந்து அதை அக்செப்ட் பண்ணணும் அப்போ வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் வரான் அவன் உள்ளே வந்துட்டு வக்கீலெல்லாம் இருக்கணும்டா அதுக்கு தான் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பார்த்தா இதெல்லாம் நடக்காது இது லீகலே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இங்கே பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் வந்து நாடகம் மாதிரி தான் இருக்கும் இதோ பாரு வக்கீலை கூப்பிட்டு வந்துட்டேன் இந்த நாடகம் நடந்து முடியும் போது கல்யாணத்தில் என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் நடந்து முடியும் ஸோ கடைசியாக முடியும் போது தான் நான் எல்லாருக்கிட்டே சொல்லுவேன் இது உண்மையான கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு நான் ஒரு போதும் அனுமதிக்க மாட்டேன் நான் கத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணனா ஒரு வாக்கி டாக்கி மாதிரி ஓப்பன் பண்ணி தம்பி ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் என்னன்னு பார்த்தா சன்னி சின்ன பாப்பா வந்து ஒரு கூண்டில் போட்டு ஹைட்டாக கட்டி வச்சிருக்கான் இப்போ உடா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த கூண்டை கீழே விட்டுறாங்க அது அப்படியே கீழே வந்து பசங்க கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது ஏற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டை நிற்க வச்சு அங்கே வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கணும் அது கூடவே தான் நீங்கள் பண்ணணும் இன்கேஸ் ஏதாவது சொதப்ப போனா ஒரே ஒரு கால் தான் அவ்வளவுதான் உன் தங்கச்சி செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டிட்டு கொடூரமா சிரிச்சிட்டு போறான் இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு நின்றுட்டு அக்கா ஏதாவது யோசிக்கா உன் முடிய தலையை கட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது இல்லடா இதுக்கப்புறம் என்னால எதுவும் யோசிக்க முடியாது எனக்கு உங்க ரெண்டு பேரோட உயிர் ரொம்ப முக்கியம்டா என்னால எதுவுமே யோசிக்க முடியல நான் இதை பண்ண தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா அக்கா நான் சொல்றதை கேளு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத அப்படின்ற மாதிரி தம்பி எவ்வளவு கெஞ்சினான் ஆனா வேற வழியே இல்லாதனால வயலட் வந்து அப்படியே வெளியில வராங்க இவங்க கல்யாணத்துக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே போயிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடகத்துக்கு வந்து அந்த பேங்கரு அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் இன்னும் சில பல ஜட்ஜு இவங்களாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த குழந்தைங்க வந்து நடிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ இவன் வந்து இந்த நாடகத்தையே கல்யாணமாக பண்ணிவிட்டு கடைசியில் இது லீகல் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறான் ஏன்னா அந்த நாடகத்தை பண்ணி வைக்க போகிறதே யார் ஒரு வக்கீல் தான் அப்படின்ற மாதிரி காட்ட போகிறான் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பி வந்து அக்கா வந்து நம்ம சொல்லி பேச்சு கேட்குற மாதிரி இல்லை எப்படியாவது அவளை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு எதோ ட்ரை பண்ண ட்ரை பண்ணுறான் வைலட் மாதிரி யோசி வைலட் மாதிரி யோசி சின்ன கிடச்சா கூட வந்து அதை இரும்பாக மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அப்போ தான் பார்க்குறான் அந்த இடத்துல ஒரு கொடை இருக்குது அந்த கொடையை வந்து ஒரு ஒரு கட்டி தூக்கி அடிச்சு எப்படியாவது அந்த டவருக்கு மேலே ஏறி போய்ட்டு தன்னுடைய தங்கச்சியை காப்பாற்றலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவன் பிளான் பண்ணபடியே பக்காவாக வந்து லேண்ட் ஆகிறான் பாவம் இந்த வயலட் பொண்ணு ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு நின்றுட்டு இருக்கா அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த பக்கம் அந்த கூண்டையே பார்த்துட்டு இருக்கா இன்னொரு பக்கம் வந்து அவங்க கேட்பாங்கள்ல இந்த மணமகனை கல்யாணம் பண்ணிக்க ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஓகே சொல்லிடுறாரு இந்த பொண்ணு கேட்கும் தயங்குற ஒரு முதல் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த வாக்கி டாக்கியை ஒயர்லெஸ்ஸை எடுத்து சொல்லல அமைக்கிடுவேன் அந்த மாதிரி வந்து பயமுத்தி வச்சுட்டு இருக்கான் இவங்களும் அப்படியே சொல்கிறாங்க இல்லை இருக்க பெருசுங்களாம் இதை நாடகம்னு நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கும் போது இங்கே நம்ம பையன் ஒரு வழியாக அந்த மேலே டவர் ஏறி போயிட்டான் டவருக்கு மேலே ஏறி போயிட்டான் அந்த குழந்தைய பொறுமையாக அந்த கூண்டை இழுக்க பாக்குறான் அந்த டவருக்குள்ள அதை வந்து நம்ம வொய்லெட் வந்து பார்த்துடுறாங்க ஆனால் குழந்த காப்பாற்றப்படலை இல்லையா சோ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைன் போடணும் வேணுன்னே அவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல சைன் போடலான்னு போடுறாங்க ஏன் சைன் இல்லைன்னு சொல்றதுக்காக அவன் வந்து ரைட் ஹேண்ட்ல போடு அப்படின்ற மாதிரி மிரட்டுறான் கையில் வேற அந்த வாக்கி டாக்கியை வச்சுட்டே இருக்கான் இந்த பக்கம் நம்ம பையன் வந்து குழந்தையை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை சொல்றா குட்டி க்யூட்டா அங்கு பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் என்னென்னு பார்த்தா ஒரு விண்டோ இருக்குது அந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் சிம்பிள் இந்த சிம்பிளை தான் அந்த ஆன்ட்டி அவங்க விசாரிச்சு வச்சுருப்பாங்களா ரிசர்ச் பண்ணி அந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிளில் வந்து பார்க்குறான் பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துல ஒரு சூரிய ஒளி வருது அந்த சூரிய ஒளி வந்து அந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா பூத கண்ணாடி மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது அது எங்கடா பார்க்குது எங்க ஃபோக்கஸ்ல இருக்க அந்த கண்ணாடின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஊருக்குள்ள இருக்க இவங்க வீடு இருக்கல எரிஞ்சு போச்சுல இவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த வீட்டை நோக்கி தான் அந்த பூத கண்ணாடி இருக்குது இதை பார்த்துட்டு இவன் இங்கே ஷாக்காக பின்னாடி பார்த்தா ஒரு ஒத்தக்கையன் வந்துடுறான் அவன் வந்து என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க பிடிச்சி தள்ளி விட்டுறான் நம்ம தம்பி அப்படியே வெளியில் தொங்கிட்டே இருக்கும்போது இப்போ கீழே நாடகத்தில் இருக்க வில்லனுக்கு வந்து கால் வருது தலை ஒரு பிரச்சனை தலை அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட்டை பிடிச்சிட்டு இவன் தொங்கிட்டு இருக்கான் ஐயோ முடிஞ்சு போச்சே டக்குன்னு சைன் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி முடிஞ்சு போச்சு கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இவன் சொல்லிட்டே இருக்க இவங்க வந்து கத்துறாங்க பாவம் வயலட் இல்லை இதெல்லாம் நாடகமே கிடையாது இவன் என்ன ஏமாற்றி கல்யாணம் பண்ண பிளான் போட்டான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஓடிடுறாங்க சதறிடுறாங்க இப்போ கீழே இருக்க அந்த பேங்கரு ஜட்ஜ் எல்லாருமே வந்து இந்த பொண்ணை நம்ப மாட்டுறாங்க ஏமா உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் கிடச்சிருக்காரு இன்னும் மாமா நீ இப்படிலாம் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திட்டிகிட்டே இருக்கும்போது இப்போ இவனா வில்லனா பார்த்தா தான் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சுல ஏ ஆமாண்டா இவளை பார்த்துக்கிறதுக்காகலாம் பண்ணலை அந்த சொத்துக்காக தான் பண்ணேன் இங்கே பார்த்தீங்களா என் கையில் ப்ரூஃப் இருக்குது கல்யாணம் நடந்தது இதை பண்ணி வச்சதே ஒரு ஜட்ஜ் தான் ஸோ உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே காமிச்சிட்டு இருக்கான் ஆட்டிகிட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பொசுங்க ஆரம்பிக்குது என்னன்னு பார்த்தா நம்ம தம்பி அந்த கிளாஸை அப்படியே திருப்பி இந்த டாக்குமெண்ட் மேலே காமிச்சிருப்பான் இவன் எப்படி அவங்க ஃபேமிலி அழிச்சானோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை வச்சு இந்த பேப்பரை டெஸ்ட்ராய் பண்ணுறான் அப்படியே பண்ணிவிட்டு அக்காவை பார்த்து சிரிக்கிறான் கூட அந்த குட்டியும் சிரிக்கிறா ஸோ இப்போ இப்போ எல்லாருக்கும் இந்த வில்லனை பற்றினா உண்மை தெரிய வருது தான் இவனுக்கு ஒரு கொடூரமான தண்டனை கொடுக்குறாங்க அது என்னன்னா இந்த குழந்தைங்களை எப்படி எப்படிலாம் இவன் சாவடிக்க ட்ரை பண்ணனோ அதே மாதிரி இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் இன் கேஸ் இவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னா அடுத்தடுத்த என்னென்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ரயில்வே ட்ராக்ல போட்டான் அதுக்கப்புறம் அந்த மீன்கள் கிட்ட போட்டான் அதுக்கப்புறம் கட்டி தொங்க விட்டான் அந்த பாம்பு கடி இது எல்லாத்தையும் அவனை அனுபவிக்க வச்சு கடைசியில் அவனுக்கு மரண தண்டனையை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம பேங்கர் வந்து சாரி கேட்குறாரு சாரிமா தெரியாமல் பண்ணிட்டோமா உன்னை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்த கார்டியனை தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி கடைசியா அவங்க வீடை பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் விடுறாரு பாவம் மூணு குழந்தைங்களும் அப்படியே நிக்குதுங்க ஐயோ இந்த சுச்சி கே பாருங்களேன் அப்படியே அவங்க வாழ்ந்த வீட்டை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பழைய மாதிரி வீடு வந்துட்டு அந்த பாழடைஞ்சு போன மாதிரி மாறுது அப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு லெட்டர் வருது இந்த லெட்டர் எங்கிருந்தோ வந்துருக்குது இவங்க மூணு பேரோட பேர் தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் வந்துருக்குது இந்த லெட்டர் கிடைக்கும் போது கண்டிப்பா நாங்கள் உயிரோட இருக்க மாட்டோம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் தான் இந்த லெட்டர் உங்ககிட்ட வரும் உங்களை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் எப்பவுமே நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா மட்டும் தான் இருக்கணும் உங்களுக்கு புரியாத விஷயங்கள் இதுக்கப்புறம் நீங்க நிறைய புரிஞ்சுக்க போறீங்க தெரியாத விஷயங்களை தேட போறீங்க அந்தந்த நேரத்தில் கரெக்டாக உங்களை வந்து எல்லாமே சேரும் அப்படின்ற சொல்லிட்டு கையில அந்த ஸ்பை கிளாஸ் வந்து வந்திருக்கு அந்த லெட்டர்ல இந்த ஸ்பை கிளாஸ பத்தின டீட்டெயில் எதுவுமே நம்மளுக்கும் தெரியல இந்த குழந்தைங்களுக்கும் தெரியல ஆனால் இவங்க ஃபேமிலியில இந்த ஸ்பை கிளாஸ் ஏதோ ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுன்னு மட்டும் இந்த பசங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதை அப்படியே கையில வாங்குறாங்க இந்த காரும் அடுத்த கார்டியன் வீட்டுக்கு தேடி போகுது இந்த ஸ்பை கிளாஸ்க்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு இவங்க ஃபேமிலிக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு அதெல்லாம் எதுவுமே சொல்லல சோ அடுத்த பாட்டில் வர போல இருக்குது சோ அப்படி வந்தா அந்த கதையும் சொல்ல இந்த கதை எப்படி இருந்தது நல்லா இருந்ததா வழக்கம் போல வித்தியாசமா டிஃப்ரெண்டா இருந்ததா அப்படின்றத கேட்டு சொல்லுங்க ஓகே டொ ஒன்ஸ் அகென் திஸ் இஸ் யோ தமிழ் வாய்ஸ்ஸோட சேனல்னா நான் உங்கள் யாரும் நாரோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்